மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று செங்கலடி பிரதேச சபையின் உறுப்பினர் வேலாயுதம் புவிதாசன் அவர்களின் பிரதேச சபையின் வருடாந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட தன்னாமுனை வட்டார ராசையா வீதியை கொங்கிரீட் வீதியாக செப்பனிடும் பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இவ்வீதிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. தன்னாமுனை வட்டார உறுப்பினர் வேலாயுதம் புவிதாசனின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஏறாவூர்பற்று செங்கலடி பிரதேச சபையின் தவிசாளர் சி சர்வானந்தன் கலந்து கொண்டிருந்ததுடன் சபையின் செயலாளர் வ பெட்குணன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் லோ தீபாகரன் மற்றும் இக்கிராம பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அதிதிகள் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டனர். வீதிக்கான அடிக்கல்லையும் அதிதிகள் மற்றும் பொதுமக்கள் வைத்திருந்ததுடன் இவ்வீதியை அமைப்பதற்கு உதவிய செங்கலடி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் செயலாளர் ஆகியோருக்கு புவிதாசன் அவர்களினால் வாழ்த்து பாவுடனான நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. இதேவேளை உறுப்பினர் புவிதாசன் அவர்களுக்கும் தவிசாளரினால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கிராம மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இன்று நாள் முதலாவது வட்டாரமாக தன்னாமுனை வட்டாரத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். கௌரவ உறுப்பினர் உங்களுக்கு தெரியும், அவர் குறிப்பாக சொன்னது அவருடைய ஒரு 4 கோடி ரூபாய் ஒரு நன்றியை நாங்கள் சொன்னது எனது வட்டாரத்துக்கும் ஒரு மனப்பூர்வமான சேவையோடு செய்திருக்கிறது சொல்லி நமக்கு முதலாக அவர் எஸ்எல்பி கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் எங்களது இளைஞர் தமிழ் கட்சியில் இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்த நிதி மூலமாகவே அவர்கள் அந்த அவருக்கு வேலை அளித்திருந்தோம். அதுபோன்று எனக்கு எங்களது தமிழர் கட்சியை சேர்ந்த எனக்கு ஆதரவு அளித்தன் மூலமாக வகையில் அந்த ஒதுக்கீடு நாங்கள் செய்கின்ற சபை மூலமாக ஒதுக்கீடு செய்கின்ற நிதியிலேயும் அவருக்கு கூடுதலான வேலைகள் செய்திருக்கின்றோம். திட்டத்தினை அங்குராப்பணம் செய்கின்ற அந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்ததற்காக எங்களது கௌரவ மதிப்புக்குரிய தவிசாளர் அவர்களுக்கும் மற்றும் உண்மையிலே எங்களது அந்த செயற்பாடு செயல்திறன் மிக்க ஒரு செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் தேசிய கூட்டமைப்பினுடைய மட்டக்களப்பு மாவட்ட வாலிப இளைஞர் முன்னணியின் தலைவர் திவாகரன் அவர்களுக்கும் மற்றும் எங்களது தொழில்நுட்ப உத்தியோக